எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் அத்தி வரதர் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அத்தி வரதர் விழாவையொட்டி பஸ் போக்குவரத்து மாற்றம், உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் தரிசன நாட்கள் மற்றும் நேரத்தை பற்றி பார்ப்போம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலின் அத்தி வரதர் விழாவையொட்டி வருகிற 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை பஸ் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் நகரத்தில் தற்காலிக பேருந்து நிலையங்களை ஓரிக்கை, ஒளிமுகப்பேட்டை, பச்சையப்பன் கல்லூரி வளாகம் ஆகிய 3 இடங்களில் அமைந்திருக்கிறார்கள். மேலும் தனியார் கார் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்காக பச்சையப்பன் ஆண்கள் கல்லூரி, திருவீதி பள்ளம், லாலா தோட்டம், ஒளிமுகப்பேட்டை ஆகிய பகுதிகளில் வாகன நிறுத்தம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருத்தணி, பூந்தமல்லி, திருப்பதி, பெங்களூரு போன்ற ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் ஒளிமுகப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும். உத்திரமேரூர், வந்தவாசி, திண்டிவனம், திருச்சி, புதுச்சேரி மற்றும் செய்யாறு, திருவண்ணாமலை போன்ற ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் ஓரிக்கை பேருந்து நிலையத்திலிருந்து இருந்தும் தாம்பரம், செங்கல்பட்டு, கல்பாக்கம், மாமல்லபுரம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் நத்தப்பேட்டை, வையாவூர் வழியாக மாற்று வழியில் மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து புறப்படும். அத்தி வரத தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு சில அறிவிப்பு. நாளை ஜூலை 1ஆம் தேதி முதல் தரிசனம் தருகிறார்கள். உள்ளூர் மக்கள் தங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் தேதியில் உள்ளூர் சிறப்பு தரிசனம் செய்ய மட்டுமே ஆதார் கார்டு தேவை. இந்த தரிசனம் செய்யும் உள்ளூர் மக்கள் தங்கள் வார்டு சேவை மையத்தில் பாஸ் வாங்க வேண்டும். இதற்கு கட்டணம் ஏதும் இல்லை. வெளியூர் மக்கள் 48 நாளும் காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரை இலவச அல்லது 50 ரூபாய் சிறப்பு கட்டணம் மூலம் தரிசனம் செய்யலாம். இதற்கு ஆதார் கார்டு தேவையில்லை. உள்ளூர் மக்கள் தரிசனம் தேதிகள்: 1/7/2019 முதல் 3/7/2019 வரை, 12/7/2019 முதல் 24/7/2019 வரை, 5/8/2019 முதல் 12/8/2019 வரை, 16/8/19 மற்றும் 17/8/2019 வரை மற்றும் 24 நாட்கள். உள்ளூர் பக்தர்கள் தரிசன நேரம் மாலை 5 முதல் 8 மணி வரை. நாளை திங்கள் 1/7/2019 காலை 6 மணி முதல் அனைவரும் அத்தி வரதரை தரிசனம் செய்யலாம். அத்தி வரத தரிசனம் பற்றி பார்ப்போம். காலை 6 மணி முதல் மதியம் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 8 மணி வரை என தரிசனத்துக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 48 நாட்களில் அத்திவரத தரிசனம் மட்டுமே நடைபெறும். வேறு எந்த சிறப்பு பூஜையும் நடைபெறாது. அத்திவரத தரிசனத்துக்காக காண வரும் பக்தர்கள் கிழக்கு ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்படுவார்கள். தரிசனம் முடிந்த பின்பு மேற்கு ராஜகோபுரம் வழியாக வெளியேற வேண்டும். பொது தரிசனம், சிறப்பு தரிசனம் என 2 வரிசையில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். பொது தரிசனத்துக்கு எவ்வித கட்டணமும் இல்லை. சிறப்பு தரிசனத்துக்கு 50 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். விஐபிகள் மேற்கு கோபுரம் வழியாக தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார். விஐபி தரிசனத்துக்கு 500 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்க செய்யப்பட்டுள்ளது. 500 ரூபாய் தரிசனம் www.tnhrce.org என்ற இணைய முகவரி மூலம் வரும் 2/7/2019 முதல் பதிவு செய்யலாம். ஆனால் ஒரு நாளைக்கு அதில் 500 நபர்கள் மட்டுமே அனுமதி. நாளை ஜூலை 1ஆம் தேதி முதல் அத்தி வரதரை தரிசனம் செய்ய இருக்கிறார்கள் பக்தர்கள். எல்லோருக்கும் அத்தி வரதர் அருள் கிடைக்கட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.